இது மட்டும் தெரியுது. எப்படி எப்படி திரும்பிக்கோங்க மேம், இந்த சைட் தெரியுதா? ஓகே. ஓகே ஓகே. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா சொன்னா. நீங்க எந்த சப்பி போயிருக்கோம்? நீங்க இப்ப மாஸ்க் எடுத்தலாம். வணக்கம், பக்கத்துல வீடியோ காண்க்கிறீங்க, நீங்க உட்கார்ந்து. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரெண்டு பேசுறேன். என்னன்னா, இப்ப இனிமே முகத்துல நீளமா டிஹார் வந்து பார்த்தா ஃபேஸ் இந்த சின்ன அப்பர் லிப் இங்க இங்கெல்லாம் முடி வளர்ந்துருக்கு. மோஸ்ட்லி 90% வந்து பெண்களுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு மேரேஜ் டைம்ல மேக்கப் போடுறேன், அது வந்து செட் ஆயிடும் சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி டக்குன்னு ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் அப்பதான் உங்களுக்கு பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த டைம்ல பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஷேவ் பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் போகும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ ரேசர் யூஸ் பண்ணு, ஷேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ணி. ஏன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எங்க வீட்டுல நாங்க வளர்த்த ஒரு பிள்ளையே வந்து டக்குன்னு எடுத்து ரேசர் எடுத்து ஒரு நாள் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப திக்கா இந்த மாதிரி நீளமா வளரும். இப்ப இவங்களோட ரெண்டு கழுத்துலயும் இங்கேயும் அப்பர் லிப்லயும் இங்கேயும் ஃபுல்லா அந்த ஹேர் க்ரோத் இருக்கு. இவ்வளவு முடி இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இது, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் நான் என் பொண்ணு பிறந்ததுல இருந்து நான் எனக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா ஐஷுக்கு தேய்ச்சி என்ன பண்ணுவேன், என் கையில அப்படியே சும்மா தேய்ச்சிருவேன். நான் கைக்கு வேக்சின் எல்லாம் பண்ணதில்ல, என் கையில பாத்தீங்கன்னா ஹேரே இருக்காது, அந்த லைட்டா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு ரீசன் வந்து இந்த நல்பமர தைலம் தான். என்ன பண்ணுவோம்னா, டெய்லி குளிக்க போறதுக்கு மாதிரி உள்ள கையில தடவிட்டு கோட்டுக்கல் நல்லா இருக்கும். அந்த கோட்டுக்கல் ப்ராடக்ட் இது வந்துட்டு ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம வந்து விளம்பரம் பண்றோம், ஃப்ரீயா ஆட் பண்றோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த நல்பமராதி பத்தி. பட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா கிளியரா அதை சொல்லலையா. இதை வந்து கையில ஊத்தி எடுத்து முகம் கழுத்து உடம்பு எல்லாமே பிறந்து ஒரு 30 days வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லைட்டா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது தண்ணிக்குள்ள வச்சு சூடு பண்ணிக்கோங்க, வெது வெதுப்பா. ஏன்னா சளி குடிச்சிடக்கூடாது, குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு 1 week அப்புறம் நல்லா செட் ஆயிடும், ஒண்ணுமே பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்க கேரளால அப்படியே தேங்காய் எண்ணெய் சொல்ல சொல்லணும் தேய்ச்சி மசாஜ் பண்ணி போட்டு அப்படியே குளிப்பாட்டுவாங்க, பச்சை தண்ணி குளிப்பாட்டுவாங்க, குழந்தைங்களுக்கு நல்லாவே ஒத்துக்கும். சோ இது என்னன்னா, இந்த நல்பமர தைலம் என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டணும். தலையில படக்கூடாது, முடி கொட்டும் முகம் உடம்பு ஃபுல்லா. இதுல வந்துட்டு விரலி மஞ்சள், அந்த நல்பமராதி மரத்திலிருந்தே ஒரு இது, நல்ல இயற்கையான ஒரு இதுல ப்ரிப்பரேஷன். மோஸ்ட்லி கேரளால இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு சீக்ரெட்டா நான் வந்து ஒரு டிப்ஸ வாங்கினேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபேஸ்ல நிறைய முடி இருக்கு, கொட்டணும் அப்படின்றதுக்கு இது எப்படி யூஸ் பண்ண சொல்றேன்னா, நைட் தூங்க போகும்போது உங்களுக்கு தான் வீசிங் இருக்கா, அவருக்கு சரியான வீசிங் இருக்கு அவருக்கு, யாரா இருக்கு சவுண்ட் கேக்குறேன். இதை வந்து ஊத்தி கையில உங்க பொம்பளை பிள்ளைக்கு நைட் நல்ல தலைய கட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து முகம் ஃபுல்லா ட்ராப் ட்ராப்பா வச்சு புருவத்தை விட்டுட்டு மித்த எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்கிடும். இது வந்து டெய்லி நைட் படுத்து ஒரு 1 month பண்ணிட்டா ஃபேஸ்ல இருக்க எல்லா முடியும் கொட்டி முகம் வழவழப்பா ஆயிரும். எங்க ஐஷு குட்டிக்கு இப்ப சொல்லி வச்சிருக்கேன், இந்த வாரம் ஃபுல்லா பண்ணி ப்ளீஸ் பண்ணிடு. பட் என் கூட தான் நான் பண்ணிடுறேன், என் கூட இல்லாத பண்ண முடியாது. சில குட்டியில எம்எல் ப்ராமிஸ் பண்ணி பண்ணிடுறோம் அப்பெல்லாம் வெரைட்டி எடுத்தேன். ஏன்னா பயமா இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை வேக்சிங்கோ த்ரெட்டிங்கோ அப்பர் லிப் இதெல்லாம் ஒரு தடவை பண்ணிட்டு லைஃப் டைம் பண்ணிட்டே தான் இருக்கணும். திக்கா தான் ஒரு அடுத்து வராது. அந்த ஆக்சுவலி அந்த சின்ன முடி வந்து ஒரு அழகு தான், ஆனா ரொம்ப முழுக்கட்டின்றது தான் நல்லா இருக்காது. பட் அது ரொம்ப பெருசா ஒரு தடவை த்ரெட்டிங் பண்ணிட்டாலோ, பியூட்டி பார்லர் போகும்போது ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண போகும்போது இது ஒண்ணும் இல்ல சும்மா தான் அப்படின்னு அப்பர் லிப் இதெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. நம்ம மேல அக்கறை இருக்க மாதிரி நான் வந்து குறுக்காக விழுந்தாலும் நீங்க வந்து தடுத்துருங்க. உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு போகும்போது ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுங்க. ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணும்போது இந்த அப்பர் லிப் ஒண்ணும் இல்ல மேம், லைட்டா பார்க்க அப்பதான் மேக்கப் ஒட்டும்பாங்க, அப்பதான் ஃபேஸ் கிளீனா தெரியும் வாங்க. என்ன வேணா சொல்லட்டும், அது அவங்க பிசினஸ் அப்பதான் ரெகுலரா நம்ம போவோன்றதுக்காண்டியோ இல்ல அவங்க ஒரு நல்லது கூட சொல்லட்டும், அது வேணாம். நம்மளுக்கு ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண போகும்போது அப்பர்ல சின்ன ரிமூவ் பண்றேன், த்ரெட்டிங் பண்றேன், வேக்சிங் பண்றேன், அப்புறம் லேசர் வரைக்கும் பண்ணா கூட தீர்வே கிடையாது. இதுக்கு லைஃப் டைம் இதோ நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஒரே தீர்வு, நம்ம பொம்பளை பிள்ளைங்க பிறந்தப்ப பண்ணிடணும். நம்ம அந்த கோதுமை மாவை நெய் மிக்ஸ் பண்ணி உடம்புல தேய்ச்சி உருட்டி உருட்டி குழந்தையா இருக்கும்போது முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடும், வேக்சிங் பண்ண எல்லா முடியும் ரிமூவ் ஆயிரும். ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணி நிறைய நான் வந்துட்டு ஆமணக்கு விதைய பல்ல கடிச்சிட்டு ஒரு உள்ள விதை இருக்கும், அதை வந்து கல்ல கருங்கல்ல ஒரு 9 விதை தேய்ச்சிட்டு அது மேல விரலி மஞ்சளை தேய்ச்சி
உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பண்ணிருக்கேன் என் பொண்ணுக்கு. நான் பண்ணாததே கிடையாது. அந்த குசுமா ஆயில் என்னென்ன பர்மாலேருந்து ஒரு கட்டையெல்லாம் வாங்கி தேய்ச்சியெல்லாம் பண்ணேன். பட் ஐஷுக்கு நான் இதை தேய்ச்சி விட்டுட்டு மீதி என்ன இருக்கும் அதே கையில் சும்மா தேய்ச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என் கையில் ஹேரே இல்லை, எல்லாமே கொட்டி போன மாதிரி இருந்தது. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்மளுக்கு இந்த வயசுல கொட்டுதுன்னா சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஈஸியாக கொட்டும். ஸோ இதை வந்து என்னன்னா டெய்லி நைட்டு உங்க பெண் குழந்தைங்க தூங்க போகும்போது நீங்க கொஞ்சம் கையில ஊத்திட்டு ஃபேஸ்ல உடம்புலாம் தேய்க்கலாம். ஆனா பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாமே மஞ்சள் கலர்ல ஆயிடும். ஆனா பரவாயில்ல, ரெண்டே ரெண்டு நைட்டி வச்சுக்குவீங்க, என்ன ஆனா பரவாயில்ல, வாஷ் பண்ணிக்குவீங்க. நம்மளுக்கு பிள்ளைக்கு வந்து பகல்ல முடிச்சிருக்குமோ நம்ம கிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க, தேய்ச்சிட்டா கச்ச கச்சன் இருக்கு, பிஸ் பிசுன்னு இருக்கு, யூனிஃபார்ம்லாம் கலரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நைட் தூங்க போகும்போது இதை வந்து ஃபேஸ்க்கு மட்டுமாது தலையை கட்டிட்டு தலையில படாம அப்ளை லைட்டா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு விட்டுருங்க. அது காலையில் அப்படியே ஒரு மாசம் பண்ணி பாருங்க, முகத்துக்கு எல்லாமே கொட்டிடும். நீங்க டீனேஜ் போறதுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்கு இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்கும். இல்லை நீங்க என்ன சொன்னாலும் கேட்காம அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஏதோ ஒரு பார்லர்ல போயிட்டு அப்பர் லிப் சின் ஹேரை எடுத்துரும். அதை மட்டும் தொடவே கூடாது. ஒரு மருத்துவரா சொல்ல, ஒரு அம்மாவா சொல்றேன், தொட்டுட்டோம்னா நம்ம லைஃப் டைம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இன்னைக்கு உடனே இது 130 ரூபா என்பதுதான். அதேமாதிரி நம்ம வீடியோ போட்டோம், இனிமே விலை ஏற்றிடுவாங்க. 130 இருந்துச்சு, 150 ஆச்சு. இல்லை ஆக்சுவலி நான் முத முத வீடியோ போடும்போது இது வந்துட்டு 100 ரூபாக்குள்ளதான் இருந்துச்சு. நான் அந்த வீடியோ போட்டப்ப தான் 130 ஆகுது. நான் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். இது போயிட்டு ஜஸ்ட் ஒரு 150 ரூபா ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான், இயற்கை தான். இதுல இருக்கிறது எல்லாமே இயற்கை தான், அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாமே அந்த மரம் செடி கொடிகள் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம். நம்ம எடுத்து விஷயக்கா வெட்டி வேறு ஆவாரப்பூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது பண்றோம். நம்ம ஊர்ல என்ன காய்ச்சாங்கல்ல, அதுவே கேரளால இருந்து எடுத்த ட்ரிக்ஸ் தான். கருவாப்புல செம்பருத்தி எல்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி இது ஒரு காய்ச்சின எண்ணெய், தயாரிச்ச எண்ணெய். இது நல்லெண்ணிலையும் இருக்கு, தேங்காய் எண்ணெயும் இருக்கு. நான் ஒரு மாசம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா ஒரு மாசம் நல்லெண்ணெய் மாத்தி மாத்தி வாங்கிக்குவேன். ஏன்னா இது பசங்க ஆம்பளை பசங்களுக்கு லக்ஷாதி கீரை தைலம்னு இருக்கு, அது வந்து மஞ்சள் இருக்காது. சோ அவங்களுக்கு தாடி மீச முளைக்கும், கருப்பா இருக்க பசங்க கலர் ஆகிறதுக்காக கேட்பாங்க என்கிட்ட லக்ஷாதி கீரை தைலம். அது பொம்பளை பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம், நல்ல கலர் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும். இது ஒரு ஆயில் உடம்பு எப்பவுமே தடவி வச்சுட்டே இருக்கும். நம்ம உடம்பு வந்து நான் குளிச்சுட்டு ஆலிவ் ஆயில் தான் கைக்கு தேய்ப்பேன், முகத்துக்கு ஆலிவ் ஆயில் தேய்ச்சிட்டு தான் உட்காருவேன். நம்ம வந்து இது ஒரு ஆயில் தேய்க்கணும். நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் பசையாவே எப்பயுமே இருக்கணும். அப்பதான் அந்த பழக்கலுக்கு வரவழப்பு இருக்கும், அந்த க்ளோ இருக்கும். முட்டிக்கு தேங்காய் தேய்ச்சிட்டே இருந்தா மூட்டு வலியெல்லாம் இருக்காது. பின்னா எப்பயுமே குழந்தைங்க குளிப்பாட்டினோடனே தேங்காய் எண்ணெயை முட்டிலாம் தேய்ச்சிடுவாங்க. கேரளா பக்கம் பார்த்துருக்கீங்களா, உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிடுவாங்க. குளிச்ச உடனே மாய்ஸ்சரைசரே தேங்காய் எண்ணெய் தான், ஏன்னா அந்த முட்டு தான் வலி வராது, முட்டு தேய்மானம் வராது. ரெகுலராக முட்டிக்கு எண்ணெய் தடவிட்டே இருக்குங்க, நல்ல லூப்ரிகண்டாக இருக்கும். அதை விட நான் சொல்வேன், உளுந்த மாவு இருக்குல்ல, உளுந்த பருப்பை பொடியை அரைச்சிட்டு முட்டை வெள்ளக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு முட்டியில தடவிட்டு வெள்ளத்தை மிஸ் தூங்க தான் சொல்லியிருந்தேன், மூட்டு வழியே கியூர் ஆயிடும். நம்ம இந்த வெண்டைக்காவை தமிழ்ல ஊற போட்டு அடுத்த நாள் குடிப்பாங்கல்ல, எலும்புகளுக்கெல்லாம் அந்த ஜப்புக்கெல்லாம் நல்லது, அதை விட சூப்பரா இருக்கும். அதுவும் குடிக்கலாம், இதுவும் பண்ணலாம். சரி, எல்லாரும் நல்பமராதி தைலத்தை வாங்கிருங்க. 200 ரூபா ஆனா கூட பரவாயில்ல, நாங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம். கோட்டைக்கல்ல அவங்க நீங்க விலை ஏத்தலாம் தான், ஏன்னா இதுக்கு வளர்த்துட்டு ரொம்ப விலை மலிவா இருக்கிற விஷயத்த சொன்னோம்னா அது பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க. காஸ்ட்லியா ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றோம்னா கடனடனை வாங்கி கூட போய் அந்த பார்லர்ல இதுலயோ கட்டி 90,000 to 1,00,000 கட்டி ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க. 100 ரூபா 150 ரூபா பொருள் இயற்கையா கிடைக்குது. இப்ப முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சப்பதான் வீட்டுக்கு வீட்டுக்கு முருங்கை மரம் நட்டாங்க, அதனால முருங்கைக்கீரை விலை கம்மியாச்சு. கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பித்தப்பேக்கல் சரி பண்ற எல்லாருக்கும் பழைய சாத்தனையில டெய்லி 3 கத்திரிக்காய் அரைச்சு குடிக்க சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் நிறைய விளைவிச்சாங்க, விலை கம்மியாச்சு. விலை கம்மியாச்சுன்னா அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எது நல்லதோ அது நிறைய விளைவிச்சு கடலிலிருந்து எல்லாமே நிறைய நம்மளுக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் விளைவிக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சுட்டு போனாங்க, அதெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறீங்க. காஸ்டியா விஷயம் இருக்கும், ரிசல்ட்டே இருக்காது, கெமிக்கல் தான், சைட் எஃபெக்ட் தான் இருக்கும், அதுல நம்மளுக்கு தீர்வே இருக்காது. அதுக்கு போய் கொட்ட சொன்னா கடனுடன் வாங்கியாவது போய் கொட்டி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் செலவழிச்சு ஒரு விஷயத்த பண்ணிக்கிறீங்க. இனிமே அப்படி பண்ணக்கூடாது. இயற்கை நாடி போங்க. இயற்கை எப்பவுமே ஃப்ரீயா தான் கிடைக்கும். ஆக்சிஜன் நம்ம சுத்தி ஃப்ரீயா தான் இருக்கும், கடவுள் அது காசு வாங்க மாட்டாரு. நீங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆக்சிஜன் மாஸ்க் வச்சீங்கன்னா காசு கூட வாங்குவாங்க.
என்னை சுத்தி 100% ஆக்சிஜன் இருக்கு, அது என் உடம்பு வந்து ஃப்ரீயா கடவுள் கொடுத்துருக்காரு, அது நான் எடுத்துக்க முடியல என் உடம்பால. அப்ப செயற்கையா ஒண்ணு நான் வச்சாலும் ஏற்கனவே எடுத்துக்க முடியலன்றதுதான் உண்மை. எடுத்துக்க வைக்கிறதுக்கு வைத்தியம் பாக்கணும், உடனே ஆக்சிஜன் பண்ணி வச்சுட்டா மட்டும் நம்ம குளிச்சிருவோமா? அது கிடையாது. இயற்கையோடு கொஞ்சம் சேர்ந்து வாழ்வோம். ஓகே, லவ் யூ ஆல், நன்றி. கட்டளைக்கு.